தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தேர்தலுக்காக இன்று மனு தாக்கல் துவங்கப்பட்டிருக்கிறது. தலைவர் பதவிக்கு நானும் துணைத் தலைவர் பதவிக்கு அன்பான விஜயகுமார் அவர்களும் இன்று மனு தாக்கல் செய்திருக்கிறோம் என்ற நற்செய்தியை மற்றவர்கள் அனைவரும் நாளை மனு தாக்கல் செய்வார்கள். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கு போயிருக்கீங்க, இப்போ நாமக்கல் சேலம் எல்லாம் போயிருக்கீங்க, உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எங்களுடைய உழைப்பு எங்கள் வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. தேர்தல் அதிகாரி இங்கே வேட்புமனுவை பெற்றுக்கொண்டார். ரஜினி சார் மீட் பண்ணியிருக்கீங்க நேற்று, ரெண்டு தடவை நீங்கள் வந்து மீட் பண்ணியிருக்கீங்க, மூணு தடவை மீட் பண்ணியிருக்கேன், என்ன சொல்லியிருக்காங்க? வாழ்த்துக்கள் சொன்னார். ஆதரவு தெரிவிக்கலையா? வாழ்த்துக்கள்னாலே ஆதரவு தானே. நீங்கள் வந்து ஒவ்வொரு நடிகர் சங்க தேர்தலிலும் எங்களது அன்பு சகோதரான நாடக கலைஞர்கள் அது இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் என்றும் போல் இன்றும் இருப்பார். அது நாளைக்கு சொல்ற பேர் பார்த்தோம்னு உங்களுக்கு தெரியும். இல்லை, 29 பேரில் எவ்வளோ பேர் நாடக கலைஞர் என்று நாளை தெரியும். எல்லாருமே முக்கிய பொறுப்பாளர்கள் தான் சார். ஒரு முக்கிய குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுது, என்னன்னா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நாடக நடிகர்களுடைய அடையாள அட்டையில் தான் வந்து சரத்குமார் அணியினர் வந்து வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவாளர்கள் வாங்கி வச்சிருக்காங்க, கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு புகார் இருக்கு சார். இதுக்கு என்ன பதில்? இது வந்து என்னுடைய அட்டை, நான் வச்சிருக்கேன், அதனால இதான் என் அட்டை. அதனால மற்றவங்களுடைய அட்டையை வந்து நான் வச்சிருக்கேன்றது அது நீங்களே வந்து ஒரு முக்கிய அது குற்றச்சாட்டு என்பதற்கெல்லாம் நான் வந்து அந்த குற்றச்சாட்டை அவர்கள் நிரூபிக்க வேண்டும். அவங்க வந்து அதுக்கு தான் தேர்தல் அதிகாரி இருக்காங்க, தேர்தல் ஆணையர் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து அது சொல்லட்டாங்க. அவங்க என்ன நடிகர்கள் வீட்டில் வந்து ரெய்ட் நடந்திருக்கு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முக்கியமாக நடிகர் கேளுக்கு எனக்கு புரியுது. நேற்று வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ரேட் நடந்திருக்கு, இன்றைக்கி வந்து அந்த படம் காலையில் வந்து வெற்றிகரமாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. ரேடு இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூவ். அவங்க வந்து ரேட் பண்ணதுக்கு வந்து அவங்க வந்து என்ன காரணம் என்னென்ற அவங்க தான் கேட்கணும். ரேடு என்ன எதுக்காக நடத்துகிறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. இன்கம் டேக்ஸ் ரேடு வந்து சில தஸ்தாவேஜ் இருக்குமானவங்க போய் ரேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு என்னென்னா இதை ஒன்றே ஒன்று, அந்த டைமிங் ஆஃப் த ரேட், இந்த மாதிரி ஒரு படம் மிகப்பெரிய ஒரு படம் வெற்றி ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அது முந்தின நாள் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ரெய்டு நடக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங், ஒரு ஃப்ரீயாக வந்து அவங்க மற்ற வேலைகள்லாம் பார்த்து ரிலீஸ் பண்ணி அந்த ரிலீஸை என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அது அவங்களை நான் வந்து குற்றம் சொல்ல முடியாது. இருந்தாலும் ரிலீஸுக்கு முன்னாடி அந்த ரெய்டுன்றது வந்து அவங்களுக்கு எதற்காக பண்ணியிருக்கோம் அவங்கள தான் கேட்கணும். இருந்தாலும் வெற்றிகரமாக அந்த படம் காலையில் வந்து ட்விட்டர்லேயே நான் முதல்ல போட்டது நான் தான். அது வந்து ரிலீஸ் ஆன மறுச்சனமே 2nd செகண்டில் நான் போட்டேன். அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றோம். அவரும் இந்த படத்திற்காக உழைத்து அந்த உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். நாடகக்காரர்களையும் நடிகர்களையும் சந்திக்க இவ்வளோ பெரிய ஹீரோஸ் 6 வாட்டி போகிறாங்களே 10 வாட்டி போகிறாங்களே அதுக்கு காரணமே நாங்கள் தான். அதையும் ஒத்துக்கிறோம், சந்தோஷமாக இருக்கு. இப்போ வெளியூர் நாடகக்காரங்களை அடையாளம் தெரியணுன்றதுக்காக தான் நான் வெளியூர் ஒவ்வொரு நாடக சங்கத்தில் இருப்பவர்களையும் தேர்ந்தெடுத்து இங்கே உள்ளே கொண்டாந்து கமிட்டியில் உட்கார வச்சேன். அதில் முக்கியமானவர் வந்து சவுண்டப்பன் சேலம் மேயர், அவரெல்லாம் நான் வந்து இதில் கமிட்டியில் உட்கார வச்சு சந்தோஷப்படுத்தணும் எல்லோரும் தெரியணுமேன்னு. அப்புறமா நாடக விழா நடத்தி பார்த்தேன், எல்லாருக்கும் தெரியணுமேன்னு. எல்லாம் வெளியூரில் இருக்கிறவங்க தான் நாடகம் போட்டாங்க. ஆனால் இந்த தேர்தலில் தான் இந்த ஹீரோஸ் பூரா போய் நின்று கெஞ்சினாங்க பாரு, சந்தோஷமாக இருக்கும் பார்க்க. எங்கே எங்கள் நாடக நடிகர்களுக்காகனு இப்போ தான் சொல்கிறாங்க எல்லாம். ஏன்னா நாங்களாம் வந்து நாடக கொட்டையில் பிறந்தவங்க, நாடகத்தை பற்றி தெரியாது அவங்களுக்கு. ரொம்ப பேர் ரொம்ப பேர் இல்லை, பல பேருக்குல்ல நாசரை தவிர நான் நினைக்கிறேன் அவரை தவிர வேறு. ஏன்னா அவராது அட்லீஸ்ட் கொஞ்சம் புத்தகத்தில் படிச்சிருப்பார், கொண்டிருப்பார். நாங்களாம் வந்து கம்பெனிலேயே இருந்தவங்க, கம்பெனி நடத்தினவங்க, நாடக கம்பெனி. இப்போ கூட நாசர் அவர்கள் இந்த நாடகத்தில் நடிக்கிறார், இசை நாடகம், ஆங்கில நாடகம், அதெல்லாம் பெருமையாக இருக்கு. அவரை நான் தப்பு சொல்ல, பட் பொதுவாக வேறு யாருக்குமே நாடகத்தை பற்றி அவ்வளோ தெரியாது. நாடகக்காரர்கள் மட்டுமல்ல, நம்முடைய தமிழ் ஃபீல்ட்லேயே சினிமாவில் சிறிய வேடம் போடும் நடிகர்கள் அவங்களுக்கும் பெரிய நாங்கள் ஆதரவாக எப்பயுமே இருப்போம். அவங்க சம்பளத்தை ஏற்றி நாங்கள் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் கையெழுத்தே போட்டிருக்கோம். இன்னொன்று என்னென்னா, நடிகர் சங்கம் சொல்லும் ஏஆர்ஓக்கள், யார் அந்த ஏஆர்ஓக்கள்னால் நடிகர்களை கூப்பிட்டு போகிறவங்க, ஆர்டிஸ்ட் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ், சங்கத்துக்குள் கட்டுப்பட்டவர்களை மட்டும்தான் வைத்துக்கொள்ள முடியும். அது யாராக இருந்தாலும் அதை நீக்கி தான் ஆகணும். இதிலேருந்து நான் சங்கத்து மெம்பர்லேருந்து இல்லை ஏஆர்ஓ, இதை ஒரு தப்பான பிரச்சாரமாக பேசுகிறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றதுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், ஒன்றுமே தெரியாது. என் தம்பி ரித்தீஷ் அங்கே இருக்கிறது கொஞ்சம் பலமாக வச்சுக்கிட்டு சுற்றுறாங்க எனக்கு தெரியும், ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். ஆனால் அவர் கூட ராதாரவிக்கு 10 ரூபா கொடுத்தேன்னு அது ஒரு குற்றமாக சொல்லலை, நடந்ததை சொல்லி குற்றமாக ஆகிடுச்சுப்பேன், நடந்தது தான் சொன்னார் அவர்.
10 லட்சம் ரூபா கொடுத்தாரு, 5 லட்சம் ரூபா பேங்க்கில் போட்டோம், 5 லட்சம் ரூபாயில் துணி வாங்கி கொடுத்துருக்கோம், அவரை அவருடைய ஃபோட்டோ போட்டு அவரே கொடுத்துருக்காரு துணியை. அதனால் அவர் வந்து குற்றமாக சொல்லவில்லை, சொன்னதை குற்றமாக மாற்றி விட்டார்கள். அதே மாதிரி தான் இப்போ ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கி அந்த மீட்டிங்கில் நான் பேசி முடித்த முன்னே ஏதோ தகராறு ஆகிடுச்சின்னு ஒன்றுமே ஆகலை. ஆனால் அதில் வந்து சரத்குமார் ஆதார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரத்குமார் அவர்கள் அந்த தேதியிலே இல்லை, வெளிநாட்டு வெளியூரில் இருந்தார், அவரையும் பேரெல்லாம் போட்டு இப்படி நிறைய சின்ன சின்ன பொய்யாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எந்த பொய்யாக இருந்தாலும் சரி 18ஆம் தேதி வெளிச்சத்துக்கு வந்தோம்.